இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன காட் ஆஃப் வார் வால்ஹாலால யாருமே எதிர்பார்க்காத ஒரு பங்கமான சம்பவம் நடந்திருக்கும். யங் கிரியேட்டர்ஸ் ஓல்டு கிரியேட்டர்ஸ் மீட் பண்ணி அவருடைய பாஸ்ட் லைஃபை அக்னாலேஜ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சம்ம சீக்வன்ஸ் அது. ஒண்ணுமே இல்லாதனா இப்போதைக்கு காட் ஆஃப் ஹோப்பா மாறி இருக்காங்க மாதிரி அந்த த்ரோன்ல உட்கார சீக்வன்ஸ்ல வெறித்தரமா இருக்கும் நம்ம லோக்கி உட்காந்த மாதிரி. பட் இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஓல்டு கிரியேட்டர்ஸோட ஸ்கின் உங்களால இந்த இடத்துல எக்யூப் பண்ண முடியும். அப்படி எக்யூப் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன், பழைய கிரியேட்டர்ஸ் உடம்புல அந்த செத்து போன அவருடைய பொண்டாட்டி புள்ளுங்களோட ஆஷஸ் ஒட்டிருக்கும், செம்ம ஒயிட்டா இருப்பாரு. பட் அப்படியே ஓல்டு கிரியேட்டர்ஸ் நீங்க அவர் உடம்பு லைக் அவ்வளவு ஒயிட்டா இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் உங்களால கிளியர் கட்டாவே நோட் பண்ண முடியும். சோ விச் மீன்ஸ் லைக் அவர் உடம்புல இருந்து அந்த கர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு. அவர் தாய் கிழவி கொடுத்த அந்த சாபத்துல தான் இந்த பக்கம் நம்ம கிரேட்டஸ் உடம்பு வெளியே இறக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அந்த சாப விலகி இப்போதைக்கு கிரேட்டஸ் உண்மையான கடவுளா நான் எப்படி இருக்க போறேங்கிறத உணர ஆரம்பிச்சிருப்பார் போல. சோ அதனால அந்த கர்ஸ் விலகுற மாதிரி சொல்லலாம், வாய்ப்புகள் அதிகம். ஆனா அந்த ஸ்கின் சூப்பரா இருக்குல்ல, அப்படியே அந்த பழைய கேம்ஸையுமே ரீமேக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா கேட்டு வைப்போம், நடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?